ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம ஒரு சின்ன ஸ்லீவ் டிசைன் தான் பார்க்க போகிறோம். இது வந்து மிரர் ஒர்க் பண்ணுற மாதிரி நம்ம வந்து டிசைன் பண்ண போகிறோம். ஸோ இதுக்கு பார்த்திங்கன்னா நான் வந்து ரவுண்ட் ஷேப் மிரர் எடுத்திருக்கேன். இது பார்த்திங்கன்னா ஒரு சின்ன சின்ன சைஸ் மிரரோ இல்லாமல், பெரிய சைஸ் மிரரோ இல்லாமல், மீடியம் சைஸான மிரர் தான் இது. ஸோ இதை வந்து ஃபஸ்ட் நம்ம அரேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு லைன் வந்து ஒரு லைன் ஃபஸ்ட் லைனில் வந்திங்கன்னா நாலு மிரர் வச்சுக்கலாம். ஸோ செகண்ட் அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா மூணு மிரர் அந்த மாதிரி வச்சுக்கலாம். ஸோ ஃபஸ்ட் நம்ம வச்சு பார்த்துட்டு அதுக்கப்புறம் க்ளூ போட்டு பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட் லைன் பார்த்தீங்கன்னா நாலு மிரர் வச்சுருக்கோம், அடுத்து அதுக்கு மேலே மூணு. இது வந்து நான் சின்ன ஸ்லீவ், சும்மா உங்களுக்கு சாம்பிளுக்காக தான் வச்சுருக்கேன். நம்மளோட இப்போது நல்லா க்ளூ வந்து ட்ரை ஆனதுக்கப்புறமா நம்ம இது நம்மளோட சுகர் பீடு வந்து நான் வச்சுருக்கேன். நான் யூஸ் பண்ணுற ப்ராண்ட் பார்த்திங்கன்னா ப்ரிசோ ப்ராண்டோடைய பீட் வந்து நம்ம ஃபுல்லாக அந்த சர்க்கிள் கரெக்டாக வச்சுருக்கலாம். இதுக்கு வந்து நம்ம ஃபஸ்ட் த்ரெட் யூஸ் பண்ணிட்டு கூட பீட் போடலாம். பட் டேரெக்டாக பீட் போடும்போது ஒரு மாதிரி ஷைனிங்காக இருக்கும். நம்ம அடுத்தடுத்து நம்ம போட போகிற பீட்ஸ்லாம் வச்சு பார்க்கும்போது உங்களுக்கு அழகாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நம்ம அந்த சர்க்கிளை வந்து கம்ப்ளீட் பண்ணுறோம். அதுக்கு எப்போவுமே பார்த்திங்கன்னா ஒரு சர்க்கிளாக நீங்கள் வந்து ஒரு பீட் ஒர்க் பண்ண போகிறீங்க அப்படின்னா மேக்ஸிமம் ரெண்டு இல்லை ஒன்று அப்படி தான் எடுத்துக்கணுமே தவிர, நம்ம மூணு பீட் நாலு பீட்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஸ்டிச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த கர்வ் கரெக்டாக வராது. ஸோ எடுக்கும் போது ஒன்று இல்லை ரெண்டு பீட் தான் நீங்கள் வந்து எடுத்து ஸ்டிச் பண்ணணும். ஸோ அதையும் கேர்ஃபுல்லாக ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ நம்ம ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள்.
ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அந்த பீட் ஒர்க் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இப்போ அடுத்து டியூப் பீட், ஸ்மால் டியூப் பீட் இருக்கு இல்லையா, ஸோ அது வந்து கிளாஸ் மாதிரி கோல்டன் கிளாஸ் கலரில் இருக்கிற டியூப் பீடை வந்து நம்ம வந்து இப்போ ஸ்டிச் பண்ண போகிறோம். அங்கங்கே ஒரு மாதிரி நான் ஒயிட் டாட் மாதிரி அங்கங்கே வைக்கிறேன் இல்லையா, ஸோ அந்த இடத்துலலாம் நம்ம வந்து டியூப் பீட் ஸ்டிச் பண்ண போகிறோம். இதை உண்மையிலேயே நீங்கள் ஒரு பிளாக் கலர் ஸ்லீவ், டார்க் க்ரீன் கலர் ஸ்லீவ்லாம் நீங்கள் இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த பீடும் சரி, அந்த மிரர் சரி, அந்த டியூப் பீட் சரி, எல்லாமே வந்து பிரைட்டாக தெரியும். ரொம்ப ஒரு பிரைடல் ப்ளவுஸ் போட்ட மாதிரியும் இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்கள். நான் வந்து சின்ன ஸ்லீவாக போட்டிருக்கேன்றதுனால எனக்கு ரெண்டே லைனில் முடிஞ்சிச்சு. பட் நம்மளுடைய ஸ்லீவ் நான் வந்து சாம்பிளுக்காக போட்டிருக்கேன் இல்லையா, ஸோ நம்மளுடைய ஸ்லீவில் நம்ம வந்து போடும்போது மேக்ஸிமம் ஒரு மூணு லைன் வரும். இப்போ ஃபஸ்ட் லைனில் ஒரு ஃபைவ் வச்சுருக்கீங்கன்னா அடுத்தது வந்து ஃபோர் த்ரீ அந்த மாதிரி வரும். டூ ஒன் வரைக்கும் கொண்டு போகாதீங்க, அதுக்கு நல்லா இருக்காது. ஒரு த்ரீயோடு நிறுத்திக்கோங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு மூணு லைனோடு நிறுத்திக்கோங்க. அப்போ வந்து உங்களுக்கு அழகாக இருக்கும். ஸோ அங்கங்கே நம்ம வந்து இப்போ இந்த டியூப் பீட் ஸ்டிச் பண்ணும்போது அதோடைய பிரைட்னஸ் வந்து அழகாக வரும். ஸோ நீங்கள் இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா ஒரு டார்க் கலரில், டார்க் கலர் ப்ளவுஸில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். அங்கங்கே டியூப் பீட் போட்டோடனே உங்களுக்கு ஒரு பிரைட்னஸ் தெரியுது இல்லையா, ஸோ நீங்களும் அதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா தம்ஸ் அப் பட்டன் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.